என்னதான் மனித நாகரிகம் பயங்கரமாக வளர்ச்சி அடைந்தாலும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் இன்னமும் கூட இந்த உலகத்தில் மர்மமான விஷயங்கள் அண்டு மர்மமான பிளேசஸ் இருக்க தான் செய்யுது. வான்வெளியில் இருக்கிற டேஞ்சரஸான ஒரு பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இரண்டாம் உலக போர் நடந்த அந்த காலகட்டத்தில் ஜப்பான் பயங்கரமாக கையொங்கி இருந்த அந்த ஒரு சமயத்தில் பிரிட்டன் சைனாவிற்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜப்பானுக்கு எதிராக சைனாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஆயுதங்களை கொண்டு செல்ல முடிவு பண்ணி இந்த ஒரு வழியை தான் சூஸ் பண்ணாங்க. மற்ற வழியை காட்டிலும் வான்வழியை சூஸ் பண்ணுனா மட்டும்தான் வேகமாகவும் சீக்கிரமாகவும் கொண்டு செல்ல முடியும். ஸோ அந்த ஒரு வே மூலமாக தான் ஆயுதங்களை விமானங்கள் மூலமாக அனுப்புனாங்க. இவங்க சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விமானமாக அனுப்பிட்டே இருக்காங்க. அந்த விமானங்கள் எல்லாமே மர்மமான முறையில் காணாமலே போகுது. இந்த பகுதியில் மட்டும் 42 மாதங்களில் கிட்டத்தட்ட 594 விமானங்கள் அமானுஷ்யமான முறையில் எந்த ஒரு பிளேஸுக்கு மேலே பறக்கும்போது மட்டும் காணாமல் போயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களில் பயணித்த 1659 பேருமே காணாமல் போயிட்டாங்க. அப்படி அந்த இடத்துல என்ன தான் இருக்குது, அந்த இடம் எங்கே இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே அளவுக்கு அதிகமான மக்கள் வசிக்கின்ற ஆசியா கண்டத்தில் தான் இந்த இடம் இருக்குது. மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாத பகுதிகளாக கருதப்படுற அண்டார்டிகா மற்றும் நார்த்தன் கிரீன்லாந்து பகுதியை போலவே ஒரு மிகப்பெரிய பீடபூமி தான் இந்த தீபக் பீடபூமி. இந்த இடத்துல தான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மலைகள் எல்லாமே இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 14,000 அடி உயரத்தில் தான் இந்த ஒரு பிளேஸ் இருக்குது. நார்மலாக எல்லா ஃப்ளைட்டும் பறக்கிற உயரம் என்னென்னா 30,000 அடி, ஆனால் இந்த ஒரு பிளேஸோட ஹைட் மட்டுமே 14,000 அடி இருக்குது. இந்த ஒரு பகுதிக்கு மேலே ஃப்ளைட்டு பறக்கும்போது திடீர்னு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஆக்சிஜன் கிடைக்கலன்னா கண்டிப்பாக பைலட் அந்த ஃப்ளைட்டை 10,000 ஃபீட்டுக்கு கீழே இறக்கி ஆகணும். அந்த உயரத்தில் தான் ஆக்சிஜன் ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். அப்படி அந்த ஃப்ளைட்டை கீழே இறக்குனா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை தான் அது உருவாக்கும். ஏன்னா இந்த பிளேஸோட உயரம் 14,000 அடி, ஆனால் நம்ம பிளேனை இறக்க வேண்டிய உயரம் 10,000 அடி. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த பிளேனில் இறக்குறப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு மலையில் மோதி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த ஒரு பகுதிக்கு மேலே எந்த ஒரு விமானமும் பறக்க பயப்பட தான் செய்யுது. இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே மலைகள் தான் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிளேஸில் காற்றோட திசை வேகம் அதிகமாக தான் இருக்கும். இங்கே 200 மைல்ஸ் பெர் ஹவரில் காற்று வீசுமா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வீசுகிற அந்த காற்றுக்கடையில் ஒரு விமானம் நிலையாக பறக்கணுங்கிறது ரொம்பவே கடினமான விஷயமாக தான் இருக்குது. மலைப்பகுதினாலே அந்த பிளேஸ் கண்டிப்பாக கூலாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு பிளேஸில் அதுக்கும் மேலே பயங்கர கூலாக இருக்குமா, அதாவது -40°C வந்தும் கூட டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுமா. ஸோ இது ஒரு டேஞ்சரான பிளேஸ் தான். இந்த பகுதியில் ஹைட் மட்டும்தான் ப்ராப்ளமானு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த பிளேஸில் இருக்கிற ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கையும் கூட இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற மொத்த ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கையே வெறும் 5 தானா, அதுவும் ஒவ்வொரு ஏர்போர்ட்ஸுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் மட்டுமே 100-1,000 மைல் தொலைவில் இருக்குமா. இந்த பிளேஸுக்கு மேலே ஒரு ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ளைட்டால் 10,000 அடி உயரத்துக்கு கீழேயும் இறக்க முடியாது. அப்படி இறக்க முடியாத சிச்சுவேஷன் ஏற்படும் போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி எமர்ஜென்சி லேண்டிங்காக மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுறதுக்கே 1,000 டிஸ்டன்ஸ் மைல் கடந்து தான் ஆகணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுறதுக்கே பாசிபிள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக அது கிராஷ் ஆகத்தான் செய்யும். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த ஒரு பகுதிக்கு மேலே விமானம் பறக்கிறத தடையாக தான் அமையுது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.